Hi friends, Group 2 mains exam kana time management. இத வந்து எப்படி கொண்டு போக போறோம் அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது எதுக்காக அதை எப்படி பண்ணணும் அண்ட் நமக்கு எக்ஸாம் பேஸ்டாக எப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் இதெல்லாமே ஓவரால் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் இது பண்ணுறதுக்கான பேசிக்கான சில டிப்ஸ் தான் நான் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் இந்த குரூப் டூ மெயின்ஸ் நீங்கள் வந்து கிளியர் பண்ண போகிறீங்க இல்லை பண்ண போகிறதில்ல இதை எதை வச்சு தெரியும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் ஹாலில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன டைம் வந்து கொடுக்குறீங்க, அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் ஹாலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம், எவ்வளோ சூப்பராக வேணாலும் உங்களுடைய மாக் டெஸ்ட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த ஒரு 3 ஹவர்ஸில் அந்த ஒரு பேப்பரில் நீங்கள் என்ன ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க இதை வச்சு தான் நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் கிளியராக இல்லையான்னு சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாம் கிளியராக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ கண்டென்ட் நீங்கள் படிச்சிருந்தாலும், ஸோ இந்த விஷயத்த நீங்கள் வந்து மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன், மேக்ஸிமம் எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 மார்க், அதுக்கப்புறம் 12 மார்க், அதுக்கப்புறம் 15 மார்க், இந்த ஆர்டரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த ஆர்டர்லேயே வந்து அட்டன் பண்ணிட்டு வாங்க. நிறைய பேர் வந்து 15 மார்க் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் 12 மார்க் வந்து அதுக்கப்புறம் 6 மார்க் கூட பண்ணுவாங்க. பட் சிலர் வந்து கொஞ்சம் டாப்பர்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்டார்டிங்கில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து 6 மார்க், அதுக்கப்புறம் 12 மார்க், அதுக்கப்புறம் 15 மார்க் வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன ஆர்டரில் ப்ராக்டிஸ் பண்ண, அதாவது எக்ஸாம் ஹாலில் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் நார்மலாக டெஸ்ட் எழுதி பார்க்கும்போதே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறங்க. அங்கே போய் எந்த ஒரு புதிய விஷயத்தையும் ட்ரை பண்ண தேவையில்லை. ஸோ எந்த ஆர்டரில் வேணாலும் எழுதுங்க, பட் இங்கேயே வந்து ட்ரை பண்ணுறங்க. பட் மேக்ஸிமம் 6 மார்க் முடிச்சுட்டு 12 மார்க், அதுக்கப்புறம் 15 மார்க், அந்த ஆர்டர்லேயே கொண்டு வர பாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சில கொஸ்டின் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும், சிலது வந்து சுத்தமாக தெரியாது. அந்த நேரத்தில் யோசிச்சா பாயிண்ட்ஸ் வரும்னு உங்களுக்கு தோணும். ஸோ ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். மேபி உங்களுக்கு வந்து அது பின்னாடி கூட தெரியலாம், ஒரு கொஸ்டினை எழுதும் போதே அது ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் கூட வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகி நீங்கள் அதுக்கான ஆன்சரை வந்து கொடுக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எந்த கொஸ்டினுக்கும் ரொம்ப அதிக அளவு டைம் கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் கையில் கொடுத்தோன்னே எது தெரியுதுன்னு டிக் பண்ணிவிடுங்க. தெரியாததை வந்து பார்ஷலி அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் வந்து ஓகே, இதில் வந்து நமக்கு ஆன்சர் ஷீட் வித் கொஸ்டின் பேப்பர் வருதில்லை. ஸோ ஃபர்ஸ்டே வந்து ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் அந்த மாதிரி வந்து தந்துடுவாங்க அதில் ஃபில் பண்ணுறதுக்கே எல்லாமே. ஸோ அப்போவே வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு திருப்பி பார்த்துங்க, எந்தெந்த கொஸ்டின் தான் தெரியுது இதை தான் பண்ண போகிறோன்ற மாதிரி வந்து ஓரளவுக்கு வந்து அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து தெரியாதது பார்ஷியல் எதாவது அதுன்னு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து வச்சுக்கோங்க. அங்கே போய் ரொம்ப டீப்பாக அதை வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு மைண்ட் லெவலில் இதை வந்து கால்குலேட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் நீங்கள் இங்கே சாதாரணமாக டெஸ்ட்டு வந்து பண்ணி பார்க்கும்போதே இது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்து பார்த்து உங்களுக்கு எது செட் ஆகும் செட் ஆகாது நான் இப்படி பண்ண போகிறேன் அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து க்ரியேட் ஆகிடணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் வந்து தெரியலன்னா அந்த இடத்துல வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு தைரியமாக அடுத்த கொஸ்டினுக்கு வந்து போகணும். அதுக்கு தான் ஸ்டார்டிங்கில் இந்த இதை வந்து பாத்திரம் சொன்னேன். ஏன்னா அப்போ போய் ஒவ்வொரு கொஸ்டினாக திருப்பி பார்த்துட்டு இது தெரியல தெரியுது அப்படின்னுன்றதை விட ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஓரளவுக்கு திருப்பி பார்த்துருங்க கொஸ்டின் பேப்பரை. அது இல்லாமல் எக்ஸாம் ஹால்லையும் சொல்லுவாங்க திருப்பி பார்த்துருங்கன்னு, ஏன்னா ஏதாவது ஆன்சர் ஷீட்டில் ஏதாவது மிஸ் ஆகுதா அந்த மாதிரின்றதுக்காக. ஸோ அப்போவே மைண்ட் லெவலில் ஒரு கால்குலேஷன் போட்டுருங்க. பின்னாடி ஆன்சர் பண்ணும்போது அது தெரியலன்னா ஸ்ட்ராங்காக வந்து தெரியலன்ற மாதிரி விட்டுட்டு போங்க. மேக்ஸிமம் தெரிஞ்சதை வந்து நல்லா பண்ணுங்கள். ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு என்றதுக்காக அதுக்கே வந்து எல்லா டைமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன தான் வந்து ஒரு 6 மார்க் கொஸ்டினுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணாலும் அங்கே வந்து ஒரு 4 ஆர் 5 மார்க் தான் மேக்ஸிமம் வந்து போடுவாங்க. ஸோ ஒரு கொஸ்டினுக்கே வந்து அதாவது அந்த ஒரு டைம், இப்போ ஒரு 6 மார்க் கொஸ்டின்னா அதுக்கு வந்து ஒரு 4 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 4 மினிட்ஸில் என்ன பெஸ்ட்டு கண்டென்ட் தர முடியுமோ அதை வந்து தாங்க. அதை விட்டுட்டு இந்த ஒரு கொஸ்டினுக்காகவே ஒரு 8
8 minutes எடுத்து தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அந்த கிடைக்கிற மார்க் தான் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதே பேப்பர் கம்ப்ளீஷன். ஓரளவுக்காவது இதில் கிளியர் ஆகிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து பேப்பரை வந்து கம்ப்ளீட் பண்ணி இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபாலோ பண்ணுறதான் என்னென்னா எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு ஆவரேஜாக வந்து ஆன்சர் வந்து தருவாங்க. அதாவது ஒரு சில கொஸ்டின் நம்ம நல்லா தரலாம், பட் ரொம்ப டைம் எடுத்து தரக்கூடாது. அதை தான் நான் சொல்லுவேன், ஓரளவுக்கு பேலன்ஸான டைமில் வந்து நீங்கள் கொடுத்தா தான் அங்கே வந்து உங்களால் பேப்பர் கம்ப்ளீஷன்ன்றதை பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கேன்றதுனால அங்கே எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து வாட்ச் வந்து அலௌடு, டிஜிட்டல் வாட்ச் அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நார்மல் வாட்சாக இருந்தாலும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் மேக்ஸிமம் வந்து டைம் கீப் அப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. மேக்ஸிமம் வந்து இந்த ரொம்ப அப்படியே வந்து கொஞ்சம் அந்த அதாவது அந்த முள் வச்சிருக்கிற மாதிரி வாட்சை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கு என்னென்ன டைம் தரலாம் அதெல்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி பேசிக்கான சில விஷயத்தை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணுறதும் பண்ணாதும் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்து தான். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் எப்படி வந்து ஆன்சர் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரத்தில் வந்து பண்ணுறீங்க இதெல்லாம். ஸோ இந்த ஆர்டர் வந்து நீங்கள் எந்த ஆர்டரில் எக்ஸாம் ஹாலில் தரப்போகிறீங்களோ அதை இங்கேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டைம் எடுத்து ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லை. அது மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் மேக்ஸிமம் ஆவரேஜாக ஆன்சர் தாங்க வாட்ச் வந்து கண்டிப்பாக லோட். இதை தவிர்த்து இப்போதைக்கே எனக்கு தெரிஞ்ச சில கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இதை தவிர்த்து எனக்கு பின்னாடி கூட ஏதாவது தெரியலாம். ஸோ நான் அதையும் கிளாஸஸில் வந்து சைட் பை சைட் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஸ்பெண்டிங், ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் என்ன டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் இதை வந்து ஓரளவுக்கு இந்த ஆர்டரில் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு எக்ஸாம் வந்து 3 hours, கிட்டத்தட்ட ஒரு 180 minutes. ஸோ இதில் வந்து 178 minutes வந்து முடிக்கிற மாதிரி தான் இதை வந்து சொல்லியிருக்கேன். நிறைய பேர் 170, 160 அப்படி தான் சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் ரொம்ப பாசிபிள் இல்லை. ஓரளவுக்காவது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம ஆவரேஜாக வந்து டைம் கொடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கும். ஸோ 6 mark அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பரில் 15 questions வந்து கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து 4 minutes வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து தாங்க, பிகாஸ் ஒரே ஒரு பக்கம் தான் நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும். நான் இதை வந்து ஆன்சர் ஷீட் வந்து உங்களுக்கு தரேன், எம்டி ஆன்சர் ஷீட். அது இல்லாமல் 6 mark எப்படி எழுதணும் அதுவும் நான் ஐடியா வந்து சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் ஒரு சைடு தான்ன்றதுனால 6 mark வந்து ஒரு 4 minutes வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 60 minutes, அதாவது ஸ்டார்டிங் ஒரு 1 hour வந்து நீங்கள் 6 mark வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ மினிமமாக ஒரு 3 subtitles, எந்த டாபிக் கேட்டாலும் ஒரு 3 subtitles கொடுத்து அந்த கொஸ்டினை வந்து முடிக்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் பேசிக்கான லாஜிக். உங்களுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியலனாலும் அந்த டாபிக் ரிலேட்டடாக ஏதோ ஒரு 3 subtitles எழுதி நீங்கள் அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணால் கூட அங்கே வந்து உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 3 subtitles ஞாபகம் வச்சுட்டு 4 minutes ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 1 hour நீங்கள் வந்து 6 mark கம்ப்ளீட் பண்ணனா மேபி ஒரு 5 or 10 minutes எக்ஸ்ட்ரா இருக்கட்டும், பட் ஒரு 15 minutes இல்லை 20 minutes அந்த அளவுக்கு தான் போயிடுச்சுன்னா நீங்கள் உடனே வந்து 12 mark வந்து வந்துடணும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 minutes ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாராலையும் 4 minutes வந்து முடிக்க முடியாது, பட் ஒரு கொஸ்டினுக்கு சப்போஸ் ரொம்ப டைம் எடுத்து ஒரு 5 to 6 minutes கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு கொஸ்டின் வந்து ஒரு 3 minutes அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 6 mark பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 15 questions கேட்குறாங்கன்னா அதில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கலாம். அதாவது ஒரு 10 questions, அதுக்கப்புறம் ஒரு 3 questions, அதுக்கப்புறம் ஒரு 2 questions. ஸோ இந்த 10 questionை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக ஆன்சர் தர பாருங்கள். ஏன்னா 15 questionக்கும் யாராலையும் ரொம்ப பர்ஃபெக்டாக ஆன்சர் தர முடியாது. அதே மாதிரி 3 questions வந்து மேக்ஸிமம் பார்ஷலாவது ஆன்சர் தர பாருங்கள். அதாவது ஓரளவுக்காவது அந்த கொஸ்டின் வந்து இது பண்ணும். 2 questions வந்து லெஸ் தென் பார்ஷல் தந்தால் கூட போதும். அதாவது சுத்தமாக விட்டுட்டு வரணும் அந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் யோசிக்கக்கூடாது. இங்கே வந்து நீங்கள் உங்கள் மைண்ட் வந்து எப்படி வேணாலும் இருக்கணும், எல்லாமே சூப்பராக பண்ணிவிடுவோம் அப்படி இப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்து இங்கே மார்க் டெஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நிறையா வந்து அனுபவம் கிடைச்சிருக்கும். இன்னும் பண்ண நிறையா அனுபவம் கிடைக்கும். எக்ஸாம் ஹாலில் போய் எல்லாமே பண்ணுறது தான் சாத்தியம் இல்லை. எது ப்ராக்டிக்கலோ அதை புரிஞ்சிக்கிட்டு அங்கே போய் பண்ணால் நம்ம வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். அது போதுமானது.
ஈவன் டாப்பராக வரவங்களும் இந்த சில பிரின்சிபல்ஸ் வச்சு தான் இது பண்ணுவாங்க. அப்படியே எல்லா கொஸ்டினும் சூப்பராக அட்டன் பண்ணலாம் அந்த மாதிரி தான் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு பிரின்சிபல் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது நம்ம 12 மார்க் அப்படின்னு வந்தால் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்குறாங்க. ஸோ 6 மார்க் 6 மார்க் × 15 அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 90 மார்க்ஸ் கிட்ட வந்து கேட்டுடுறாங்க. அதுக்கடுத்து 12 மார்க் அப்படின்னு வரும்போது இங்கே வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ 12 மார்க் 15 மார்க் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து 12 மார்க்ன்றது ஒரு 1.5 பக்கம், 15 மார்க்ன்றது ஒரு 2 பக்கம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். சாரி, 12 மார்க்ன்றது ஒரு 2 சைட்ஸு, 6 மார்க்கு 1 சைடு, அண்டு 15 மார்க்கு ஒரு 3 சைட்ஸ் அப்படி எழுதுகிற மாதிரி தான் வரும். ஸோ மேக்ஸிமம் இந்த ஆர்டரில் தான் வந்து தருவாங்க. ஸோ 12 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின், அதுக்கப்புறம் டைம் அலோகேஷன்ன்றது ஒரு 7 மினிட்ஸ்ன்றதை கொடுத்தீங்கன்னா டோட்டலாக 70 மினிட்ஸில் வந்து முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 1 ஹவர் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் 12 மார்க்குக்கு தான் தரப்போகிறீங்க. ஸோ 3 ஹவர்ஸ் இந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கோங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சப்டைட்டில் நீங்கள் வந்து நல்லா ப்ராப்பராக கொடுத்துட்டா போதும். ஸோ 5 சப்டைட்டில் கொடுத்துட்டு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் வரும்போது ஒரு 8 கொஸ்டின் 1 கொஸ்டின் 1 கொஸ்டின் இதை வந்து பர்ஃபெக்டாக கொடுக்க பாருங்கள். இது வந்து பார்ஷியல், இது வந்து லெஸ் தென் ஆவரேஜ் அந்த அளவுக்கு கொடுத்தா போதும். ஸோ இந்த ஆர்டரில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அப்படியே 15 கொஸ்டினும் சூப்பராக தரணும், 10 கொஸ்டினும் சூப்பராக தரணும்னு சொல்லிட்டு 15 மார்க் விட்டுறக்கூடாது. எல்லாமே ஓரளவுக்கு வந்து இந்த இதில் வந்து பண்ணால் போதும். இந்த பர்ஃபெக்ட் இருக்கிறதுல நிறைய ஸ்கோர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஓரளவுக்கு பார்ஷியலாக கிடைக்கும், இதில் ஓரளவுக்கு லெஸ் தென். இந்த ஆர்டரில் வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ 12 மார்க் கிட்டத்தட்ட 120 மார்க்ஸ். அதுக்கப்புறம் 15 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 3 சைட்ஸ் வரும்போது மேக்ஸிமம் 2.5 சைடாவது நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். எல்லாமே 3 சைட்ஸ் கொடுக்க முடியலனாலும் 2.5 சைட், பிகாஸ் இதோட இது வந்து 1 மினிட் தான் அதிகம். ஸோ அந்த 1 மினிட்ல எக்ஸ்ட்ரா 1/2 சைடு வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ டோட்டலாக ஒரு 48 மினிட்ஸ். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 7 சப்டைட்டில்ஸ் அது கொடுக்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷனே வந்து 2 சப்டைட்டிலாக வந்து கவர் ஆகிடும். அதை தவிர்த்து நடுவில் ஒரு 5 சப்டைட்டில். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து 15 மார்க் நல்லா பண்ணலாம். இது ஒரு 90 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக வந்து 300 மார்க்ஸ் வந்து வருது. ஸோ டோட்டலாக 178 மினிட்ஸ். லாஸ்ட் 2 மினிட்ஸ்ன்றது கொஞ்சம் நமக்கு எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோராகவே நிறையா ப்ரெஷர் தர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து இந்த விட்ட பக்கம் அதை தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி பண்ணிவிடுங்க. இதுலேயும் ஒரு 6 கொஸ்டின் வரும்போது ஒரு 4 கொஸ்டின் பர்ஃபெக்டாக வந்து பண்ணுங்கள். அதுக்கடுத்து 1 கொஸ்டின் பார்ஷியலாக, 1 கொஸ்டின் லெஸ் தென் ஆவரேஜ், இல்லை 2 கொஸ்டினும் பார்ஷியலாக கூட பண்ணுங்கள். இங்கே அதே மாதிரி 2 கொஸ்டினும் பார்ஷியலாக கூட பண்ணுங்கள். இந்த லெஸ் தென் ஆவரேஜ் தான் 12 மார்க் 15 மார்க்கில் வேணாம். 6 மார்க்கில் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்க. ஸோ இந்த பிரின்சிபலை தான் உங்களுடைய இப்போ நீங்கள் வந்து டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டைம் மட்டும்தான் இங்கே வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் அடுத்த லெவல் போகிறீங்களா இல்லையான்றதை டிட்டர்மைன் பண்ணுறது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரேண்டமாக எழுதி கிளியர் ஆகிலாம் நினைக்காதீங்க. எவ்வளோ பெரிய டாப் இருந்தாலும் அவங்கள்ட்டையும் டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இது ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம சொன்ன சில பேசிக்கான டிப்ஸையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா படிங்க. நாளைக்கு வந்து நம்ம வந்து ரெகுலர் கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.